பதினொன்று கமா பன்னிரண்டு ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துகன்னு சொல்லிக்கிறான். ஸோ பதினோராவது கொஸ்டினும் பன்னெண்டாவது கொஸ்டினும் ஒரே மாதிரியான கொஸ்டின். ஸோ எப்பயுமே நான் சொல்லி தந்திருக்கிறேன், ஒரு டீடைல்ஸ் ரெண்டு மூணு கொஸ்டினோட தொடர்பட்டதாக இருந்தால் அந்த ரெண்டு மூணு கொஸ்டினை பார்த்துட்டு ஒருமிக்க நம்ம செய்யலுமான்னு சொல்லி பார்த்து செய்ய பாருங்க. நிறுவனம் ஒன்றின் பொது பேரட்டில் அவங்களோட ஜிஎல்ல காணப்படுகின்ற 31/3/2018 உள்ளவாறான கடன்பட்டோர் கணக்கீட்டு மீதியானது ₹5 லட்சமாக இருந்தது. ஓகே, வருஷம் முடியுது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றாங்க, 5 லாக்ஸ் இருக்குது ஜிஎல்ல இருக்கக்கூடிய கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி. எனினும் இந்த மீதியானது அந்த தினத்தில உள்ள கடன்பட்டோர் பேரேட்டில் இருந்து, அதாவது கடன்பட்டோர் பேரேட்டு என்பது என்ன, ஒவ்வொரு கடன்பட்டோரையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தனி லிஸ்ட், இதுல இவ்வளவு பேருக்கு நம்ம இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அதுல இருந்த கடன்பட்டோர் மீதிகளோட மொத்தத்தோட இனங்கள் அப்படின்னா, இனங்கள்ண்டா ஒன்று நம்மட ஜென்ரல் லெஜர்ல நாம கொண்டு போய் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காட்டக்கூடிய பெருமதி 5 லட்சம் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தரும் தர வேண்டிய தொகையெல்லாம் கூட்டின மொத்தம் ஒரு லிஸ்ட் ஒன்று நம்ம வச்சுக்கிறோம். அதை பார்த்தோம்னா ஒன்று கூட இருந்துக்கலாம் ஒன்று குறைய இருந்துக்கலாம், எப்படியோ ரெண்டுமே இனங்கள். ஸோ எங்க சரி பிள்ள வேண்டியது, ஒன்று நாம செஞ்ச டபுள் என்ட்ரியில கட்டுப்பாட்டு கணக்கில் பிள்ளைக்கலாம், அல்லது லிஸ்ட்ல ஒன்று விஷயத்த மாத்தக்கல பதியக்கல பிள்ளை விட்டுக்கலாம், பட்டவ எங்க சரி பிள்ளைக்கலாம். ஸோ தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி பின்வருவன வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. ஸோ 4 விஷயங்கள் நமக்கு தராங்க. தந்துட்டு மேற்கூறப்பட்ட வழுக்களை சரி செய்வதற்கு முன்னர் கடன்பட்டோர் பேரேட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கடன்பட்டோர் மீதிகளினுடைய மொத்த தொகைக்கார். அப்ப நம்ம கொஸ்டனை நம்ம வழங்கணும். இவங்க கேட்கிறாங்க, இந்த வழுக்கள் எல்லாம் சரி செய்யறதுக்கு முன்னாடி, ரைட், இதெல்லாம் நாங்க திருத்தல் என்று சொன்னால் திருத்துறதுக்கு முன்னாடி, ஓகே உங்கள்கிட்ட 5 லட்சம் இருந்துச்சு, இது எந்த தொகையோட நீங்க இணங்கலங்கிறது உங்களோட கொஸ்டின். 5 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அப்போ கட் அந்த பேரட்டு கணக்கினுடைய மொத்தம் எவ்வளவாக இருந்தது நாங்க திருத்துறதுக்கு முன்னாடி. சோ கடன்பட்டோர் பேரட்டிலிருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட கடன்பட்டோர் மீதிகளுடைய மொத்தம் என்ன என்பது கொஸ்டின். இந்த கொஸ்டின் புரியுதா? முதல்ல கொஸ்டின் என்ன என்பது புரியுதா? வருஷம் முடியுது, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல 5 லட்சம் இருக்குது, பேரட்டு கணக்குகள்ல மொத்தங்களை பாருங்க, என்னமோ ஒரு தொகை இருக்குது, அந்த தொகை என்ன என்பதுதான் நீங்க கேள்வி. பிள்ளையெல்லாம் திருத்துறதுக்கு முன்னாடி, மேக் சென்ஸ் கைஸ்? அதே மாதிரி 12வது கொஸ்டின், 31/3/2018 உள்ளவாறான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சரியான மீதியை நம்ம கிட்ட கேட்கிறார். ரைட், இது ரெண்டுமே ஒரே டைம்ல ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 11. ரைட், இப்ப பாருங்க, இப்ப முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஒரு கொஸ்டின், அதே போல திருத்தலத்துக்கு முன்னர் என்ன நடந்திருக்கும் என்பது ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குடன் நம்ம திறப்போம். ஸோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, ஸோ ₹1000களிலேயே சிம்பிளா செய்வோம் நம்ம. பட் மேக் ஷுர் திஸ் இஸ் எம்சிக்கு, நீங்க யாருக்கும் இதை ஷோ பண்ண போறது கிடையாது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க செஞ்சு கொள்ளலாம், இட் டசன்ட் மேட்டர். பேரட்டு மீதிகளை திருத்த பேரட்டில் இடம்பெறக்கூடிய பிள்ளைகளை நம்ம எங்க திருப்போம், அந்த பேரட்டு பேலன்ஸை வச்சு நம்ம திருத்தோம். இதற்கு பெயர் இணக்க கூற்றுன்னு சொல்லுவோம். கடன்பட்டோர் பேரட்டு மீதி இணக்க கூற்றுன்னு சொல்லுவோம். அதாவது கட்டுப்பாட்டு கணக்குல இடம்பெற்ற பிள்ளைகள் எல்லாமே நம்ம கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல திருத்துவோம், கடன்பட்டோர் பேரடின அந்த லிஸ்ட்ல இடம்பெற்ற பிள்ளைகள் எல்லாத்தையுமே நாம இங்க திருத்துவோம். எங்கெங்க பிள்ளைகள் ஏற்பட்டீங்க அங்கங்க திருத்துவோம். ஸோ இதன்படி பாருங்க, முதலாவது 31/3/2018 உள்ளவாறான கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி வந்துடும், பிள்ளைகள்லாம் திருத்துறதுக்கு முன்னாடி 5 லட்சம். ஓகே, ஸோ இந்த மீதியை எடுத்துக்கு வந்துதான் நாம திருத்த போறோம். ஸோ மீதி வந்ததாக 5 லட்சம் இருக்க போகிறது. அடுத்தது பாருங்க, இந்த மீதி கடன்பட்டோர் மீதிகளினுடைய மொத்தத்தோட இணங்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, இவங்களுக்கும் திருத்த முன்னர், இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே திருத்த முன்னர் இந்த கடன்பட்டோர் பேரேட்டுக்கு ஒரு மீதி இருக்கும், இந்த மீதி நமக்கு தெரியாது. இதுதான் நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. திருத்துறதுக்கு முன்னாடி 5 லட்சம் இங்க இருக்குது, இங்க என்ன இருக்குன்னு தெரியாது, பிள்ளைகளை கண்டுபிடிச்சு எங்கெங்க பிள்ளைகள் நடக்குதோ அந்தந்த பிள்ளைகளை திருத்தணும். ஸோ இதுதான் நம்ம தந்திக்கிற கேள்வி. 2018 மார்ச் மாதத்தில் கடன்பட்டோரிடம் இருந்து பெறப்பட்ட ₹180,000 காசோலைகளானது, ஸோ மார்ச் மாதம் 2018ல் நம்ம கிட்ட கடன்பட்டோர் ஓகே நான் வாங்கின விற்பனை, நீங்க எனக்கு விற்பனை செஞ்சீங்க கடனுக்கு நான் காசு தரேன், 180,000 ரூபாய் காசோலையை தரார். காசு பெறுவனவனாலையும் கடன்பட்டோர் பேரேட்டில் உள்ள அது தொடர்பான கணக்குகள்லையும் மாத்திரம் பதியப்பட்டுள்ளது, எனினும் இது பொது பேரேட்டுக்கு மாற்றப்படலைன்னு சொல்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, 2018 மார்ச் மாதத்தில் கடன்பட்டோரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் காசோலையை பெறோம், ஓகே காசு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பெறுவனவனாளர்ல பதிஞ்சிட்டு கடன்பட்டோர் பேரேடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற லிஸ்ட், இந்த லிஸ்ட்ல கடன்பட்டோர் பேரேட்டில் உள்ள அது தொடர்பான கணக்குகளையும் பதிஞ்சிட்டு பொது பேரேட்டுக்கு இவருங்க மாற்றல என்ன அர்த்தம்? பெருவனவு காசு புத்தகத்துல இருக்கின்ற அந்த விடயத்துக்கு டபுள் என்ட்ரி செய்யல. அப்ப டபுள் என்ட்ரி செய்தால் என்ன நடக்கும்? டபுள் என்ட்ரி செய்தால்
இதனுடைய மொத்தங்களை செய்யும் போது காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு வரவு போக போகிறது 180,000. அதே சமயம் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு செலவு போகின்றது 180,000. நம்ம கிட்ட காசு கணக்கை பத்தி கேட்கல. சோ 180,000 ரூபாய் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல இல்ல, ரைட்? சோ காசு கிடைச்சிருக்குது, கடன்பட்டோரை குறைக்கணும். அப்ப இந்த 180,000 என்ன செய்யப்படும்? இங்கு இடம்பெற்ற பிழைதான். சோ காசாக நம்ம பதிவோம். இது கடன்பட்டோர் பேரெட்டு மீதிகளில் இந்த பிழை ஏற்படல, பிகாஸ் அங்க சரியாக பதிஞ்சிட்டேன்னு சொல்றான். ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் டாக். எனி க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க் சார். கடன்பட்டோர் பேரேடுன்னு சொல்றது வந்து கடன்பட்டோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதியிற பேரேடு அப்படியா? கடன்பட்டோர் பேரேடு என்பது அந்த லிஸ்ட் ஒன்று நான் சொன்னேன், கடன்பட்டோர் பட்டியல், துணை பேரேடு, கடன் கொடுத்தோர் பேரேடுகள், கடன் பட்டோர் பேரேடுகள் சொல்லி தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட சம்பந்தப்படாம இருக்கும்னு சொன்னேன். அவங்கவுங்களோட பேரு எழுதி வரும், அதுதான் நீங்க கடன்பட்டோர் பேரேடுன்னு சொல்றாங்க. சரி சரி, ஓகே சார், ரைட். சோ இதுதான் இங்க கடன்பட்டோர் பேரேடுன்னு சொல்லக்கூடியது. சோ இந்த பிழை வந்து நல்லா பாருங்க, திரும்ப சொல்றேன் புரியாதவங்களுக்கு, 2018 மார்ச் மாதத்துல கடன்பட்டோர் தந்த 180,000 ரூபாய் செக்க முதன் முதலாக கொண்டு போய் ஓகே பெருவனவு காசு புத்தகத்துல பதிஞ்சிட்டோம். அதே சமயம் ஓகே இந்த பேருடைய நபர் தான் காசு தந்தாருன்னு சொல்லி கடன்பட்டோர் பேரேட்டுல அவர பேருல ஓகே இவர் தந்துட்டாருன்னு சொல்லி நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் பெருவனவு காசு புத்தகத்தில் இருக்கின்ற விடயத்தை அந்த 180,000 ரூபாய்க்கு டபுள் என்ட்ரி செய்யறதுக்கு பொது பேரேட்டுக்கு மாத்துறதுக்கு மறந்துட்டோம். அப்ப பொது பேரேட்டுக்கு மாத்துறத மறந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது பொது பேரேட்டுல ஜெனரல் லெஜர்ல தான் இருக்கும். சோ அங்கதான் இந்த பிழை ஏற்பட்டிருக்கிறது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல பதியாமல் விட்டுட்டார். ஆனால் கடன்பட்டோர் பேரேடு அந்த உரிய இண்டிவிஜுவல் பர்சன்ல சரியாக பதிஞ்சிட்டார். இதுதான் இந்த பிழை. அப்ப எங்க பிழை இடம்பெற்றோ அங்க நம்ம திருத்திருக்கிறோம். ரைட், ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். ரெண்டாவது பாருங்க, 520,000 ரூபாய் கடன் விற்பனையானது ரூபாய் 250,000 விற்பனை நாளேட்டுல பதியப்பட்டுள்ளது. எனினும் இது கடன்பட்டோர் பேரேட்டுல சரியாக பதியப்பட்டீங்கன்னு சொல்றார். இப்ப பாருங்க, 520,000 ரூபாய் கடன் விற்பனை என்று சொன்னால் பொதுவாக இரட்டை பதிவு என்ன? முதன் முதலாக கடன் விற்பனையை நம்ம பதிவோம். இது கடனுக்கு விற்பனை சொன்னா 520,000 ரூபாய் விற்பனை நாட்டுல பதிவு செஞ்சுட்டு அதனுடைய மொத்தத்தோடு அதையும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அந்த அமௌண்ட் அந்த மொத்தம் அதே போல விற்பனை கணக்கு செலவு வைப்போம். இப்போ இவர் என்ன செய்யறான்னு சொன்னால் 520,000 ரூபாய் கடன் விற்பனையை 250,000 சொல்லி விற்பனை நாளேட்டுல பதிஞ்சிட்டார். ஆனால் கடன்பட்டோர் பேரு அந்த பேரேடு அந்த இண்டிவிஜுவல் லிஸ்ட்ல சரியாக பதிஞ்சிட்டார். அப்போ இந்த 250,000 தான் டபுள் என்ட்ரி நடைபெற்று இருக்கு. மைலியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டபுள் என்ட்ரி செய்யும் போது அந்த மொத்தம் இந்த 250,000 கருதி தான் டபுள் என்ட்ரி செஞ்சிருப்போம். அப்ப டபுள் என்ட்ரி செய்திருந்தால் எங்கு பாதிக்கப்படும்? வியாபார கடன்பட்டோர் கணக்குக்கும் வரவாக எவ்வளவு போயிருக்கும்? 250,000 தான். விற்பனை கணக்குக்கும் செலவாக 250,000 தான் போயிருக்கும். இங்க விற்பனை கணக்கை பத்தி நம்ம கிட்ட கேட்கல. சோ கடன்பட்டோர் கணக்கில் என்ன செய்யப்படுகிறது? 250,000 குறைவாக காட்டப்பட்டிருக்கும். சோ நம்ம இது என்ன செய்யணும்? அதிகரிக்க வேண்டும். 520,000 ரூபாய் கடன் விற்பனையை 250,000 காட்டினால் எவ்வளவத்தை குறைச்சிருக்கிறார் பாருங்க. 520 வெறும் 250,000 பதியப்பட்டால் குறைக்கப்பட்ட தொகை 270,000. அப்ப குறைந்த தொகையால 270,000 நம்ம கூட்டி விட்டோம்னு சொன்னால் அதுவும் இந்த பிழை இடம்பெற்றது விற்பனை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல. சோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல கூட்டினோம்னு சொன்னா கரெக்ட் ஆயிருது. சோ விற்பனை கணக்கு பத்தி நம்ம கிட்ட கேட்கல. சோ அதை பத்தி நம்ம ஓரி பண்ண தேவையில்லை. இந்த ரெண்டாவது புரிஞ்சுது எல்லாருக்கும்? இணக்க கூற்று என்றால் கட்டுப்பாட்டு கணக்குகள் மீதி தனிநபர் மீதி இணங்குதா என்பதை உறுதிப்படுத்த தயாரிக்கின்ற கூற்றா? எஸ், கரெக்ட். இங்கு நாம திருத்த முன் கடன்பட்டோர் பேரேட்டு மீதியை எடுத்து திருத்திய பின் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட இணங்குதான்னு சொல்லி நம்ம பாக்குறது தான். மூன்றாவது பாருங்க, பதிவளிக்கப்பட்ட ரூபாய் 50,000 அறவிட முடியா கடனானது பொது பேரேட்டில் சரியாக பதியப்பட்டுள்ளது. பொது பேரேடு என்பது என்ன? வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வச்சுக்கிறது. அப்படின்னு அர்த்தம் அறவிட முடியா கடன் கணக்கு வரவாகவும் வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவாக 50,000 பதியப்பட்டுள்ளது. சோ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல எந்த பிழையும் இடம்பெறவில்லை. எனினும் இது கடன்பட்டோர் பேரேட்டில், சோ கடன்பட்டோர் பேரேடு என்பது என்ன? தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லிஸ்ட். இந்த கடன்பட்டோர் பேரேட்டில் காணப்படும் அது தொடர்பான கடன்பட்டோர் கணக்கு அந்த இண்டிவிஜுவல் பர்சன் கணக்குல பதியல. அப்ப இது எங்க இடம்பெற்ற பிழை? லிஸ்ட்ல இடம்பெற்ற பிழை. சோ லிஸ்ட்ல இடம்பெற்ற பிழையை எல்லாம் நாம என்ன செய்வோம்? இணக்க கூட்டுல தான் நாம திருத்துவோம். பிகாஸ் இது கட்டுப்பாட்டு கணக்குல இடம்பெறல. சோ ஏற்கனவே ஒரு மீதி இருந்திருக்கும், அது தெரியாது நமக்கு. அதுதான் நம்மளோட க்வெஸ்சன். இந்த மீதியில அறவிட முடியாத கடன் கழிக்கப்பட்டிருக்குமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த குறித்த நபர் யாருன்னு பார்த்து அவங்க கழிச்சிருப்பாங்களா? அப்துல் ரஹ்மான் நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
இது கடன்பட்டோர் பேரேட்டில் காணப்படும் அது தொடர்பான கடன்பட்டோர் கணக்கில் பதியப்படவில்லை. அப்படின்னா கடன்பட்டோர் பேரேடு என்பது என்ன? இண்டிவிஜுவல் லிஸ்ட். அப்ப பதியப்படலைன்னா என்னென்னு பதியணும்? உரிய நபரை கண்டுபிடிச்சு ஓகே குறைச்சு விட்டுருக்கணும், இவர் அறவிட முடியா கடன். அப்போ குறைத்து விடப்படாமல் இருந்தால் திருத்தறத்துக்கு முன்னர் இந்த கடன்பட்டோர் பேரேட்டு மீதி அதிகமாக காணப்படும். சோ அறவிட முடியா கடனால இது குறைய போகிறது. சோ பதிவளிக்கப்பட்ட அறவிட முடியா கடனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இது இங்க பதியப்படல, பதியப்படாதால இந்த மீதியில இருந்து என்ன செய்யப்படும்? குறைக்கப்படும் 50,000 ஆக. நான் செஞ்சது விளங்கினுச்சா? திரும்ப சொல்றேன் கேளுங்க நஃப்ரான் எல்லாம், இந்த பிழை இடம்பெற்றது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் அல்ல, அங்க சரியாக இரட்டை பதிவு இடம்பெற்றது. இந்த பிழை இடம்பெற்றது கடன்பட்டோர் பேரேடு அப்படின்னா இண்டிவிஜுவல் லிஸ்ட்ல அறவிட முடியா கடன், ஓகே குமார்ன்றா குமார் அறவிட முடியா கடன் 50,000 அவர கணக்குல குறைச்சு விடல், எல்லாத்தையும் சேர்த்து வருகின்ற மொத்தம் தான் இங்க இருக்கக்கூடியது. சோ ஒருத்தர் கணக்குல குறைக்காட்டியும் எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய மொத்தத்துல என்ன செய்யப்படும்? அந்த பெறுமதி கூடி இருக்கும் 50,000. அதனால இந்த 50,000 நம்ம குறைச்சு விட்டுக்கிறோம், சரியான மீதியை கண்டுபிடிக்கிறது. நஃப்ரா விளங்குதாமா? ஹோப் யூ கோட் த பாயிண்ட். அடுத்தது பாருங்க, கடன்பட்டோர் பேரேட்டில் இருந்து மீதிகளை பிரித்தெடுக்கும் போது, சோ கடன்பட்டோர் பேரேடு என்பது என்ன? இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் லிஸ்ட், அந்த பேரேட்ல இருந்து மீதிகளை பிரித்தெடுக்கும் போது 80,000 மீதி ஒன்றை விட்டுட்டோம். சோ வளமையாகவே கடன்பட்டோர் மீதி என்பது என்ன? நமக்கு தர வேண்டும். சோ 80,000 விட்டுட்டோம் என்றால் இந்த பேலன்ஸ் என்ன செய்யும்? ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். சோ அதை நாம என்ன செய்யணும்? கூட்டணும். சோ விடுபட்ட மீதி, இத பத்தி கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கில் எதுவுமே சொல்லல, சோ அங்க சரியா தான் இருக்கு. சோ விடுபட்ட மீதி, சோ அதனால குறைஞ்சிருக்கும், 80,000 இந்த தொகை குறைவடைந்திருக்கும். சோ இதை நம்ம கூட்டி விட்டோம். ஓகே அவ்வளவுதான். மேற்கூறப்பட்ட வழக்குகளை சரி செய்வதற்கு முன்னர் கடன்பட்டோர் பேரேட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கடன்பட்டோர்கள் மீதி. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த திருத்தமுன் கடன்பட்டோர் பேரேட்டு மீதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் இருக்கக்கூடிய திருத்தம் எல்லாத்தையும் செய்தால் என்ன நமக்கு கிடைக்கணும்? நமக்கு கிடைக்கிற இந்த விஷயம் இணங்கணும், திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட காண இது சரியாக இருக்கணும். நம்ம கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியோட இது இணங்கணும், அதுக்காகத்தான் நம்ம இதை செய்யறோம். இப்போ நம்ம கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ஆரம்ப மீதி நமக்கு தெரியும். கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்கில் இடம்பெற்ற பிழைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் நமக்கு திருத்தினது பிறகு எவ்வளவு மீதி வரும் என்பது நமக்கு தெரியுமா இல்லையா? சோ கூட்டினீங்கன்னு சொன்னால் இங்க 770 வரப்போகிறது, மறுபடியும் 770 வரப்போகிறது, 770 இருந்து 180 கழிச்சிங்கன்னு சொன்னால் 590 ஆக இருக்க போகிறது. சோ இந்த 590 இந்த மீதி தான், சோ மீதி சென்றது மீதி வந்ததாக திருத்தினத்துக்கு பிறகு நமக்குள்ள மீதி. சோ இந்த மீதி தான் என்ன செய்யணும்? நாம இதுல இடம்பெற்ற எல்லா பிழைகளையும் கண்டுபிடிச்சது பிறகு இந்த மீதியும் இந்த மீதியும் சமனாக இருக்கணும், திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரணும். அப்போ இப்ப பாருங்க சமப்பட வேண்டிய தொகை நமக்கு தெரியும் 590, அதே போல 50, 80 தெரியும். இந்த தொகையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ரிவர்ஸ் பண்ண முடியா? சரி கழிச்சத்தை எல்லாம் கூட்டுங்க, கூட்டினத்தை எல்லாம் கழிங்க. சோ 590 இருந்து 80 கூட்டிங்கன்னு சொன்னால், எஸ் 80 கழிங்க 50 கூட்டிங்கன்னு சொன்னால் 560 என்பது என்னவாக இருக்க போகிறது? திருத்த முன்னர் கடன்பட்டோர் பேரேட்டு மீதி. அதாவது என்ன நடந்திருக்கு? கட்டுப்பாட்டு கணக்கை பார்க்கும்போது 500,000 ரூபாய் இருந்திருக்குது, திருத்தமுன் கடன்பட்டோர் பேரேட்டு மீதியை பார்க்கும்போது 560,000 ரூபாய் இருந்திருக்குது. இப்போதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சோம், இது புரியுது செஞ்சது. சோ ஆன்சர் என்ன? திருத்தமுன் கடன்பட்டோர் பேரேட்டு மீதிகள் என்னவாக இருக்க போகிறது? 560,000 இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இணக்க கூற்றுல நம்ம திருத்துறது கடன்பட்டோர் பேரேடு அல்லது பட்டியலில் இடம்பெற்ற பிழைகள், கட்டுப்பாட்டு கணக்கில் நாம திருத்துவது வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் ஏற்பட்ட பிழைகள். சோ திருத்தமுன் கடன்பட்டோர் பேரேட்டு மீதியை எடுத்து நாம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டால் இங்க திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதிக்கு இது சமப்பட வேண்டும். ஓகே இது நம்ம செஞ்சாச்சு. சோ 11வதுக்கு ஆன்சர் வந்துட்டும் தேர்ட் ஒன் ஆக இருக்க போகிறது, 12வதுக்கு ஆன்சர் வந்துட்டும் 4வதாக இருக்க போகிறது. சோ 590,000. 31/3/2018 உள்ளவாறான கடன்பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சரியான மீதி. சோ கடன்பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சரியான மீதி எவ்வளவு வருது? திருத்திருக்கிறோம் 590,000. சோ இதுக்கு ஆன்சர் வந்துடும் 590,000 இருக்க போகுது. இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார்.